இப்போ நம்ம கொஞ்ச நாளாக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ரொம்ப அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கோம் எல்லா ஊடகங்களையும், அதாவது மன அழுத்தம். மன அழுத்தம்ன்றது எந்த ஏஜில் யாருக்கு வேணாலும் வரலாம், குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்க யாருக்கு வேணாலும் இருக்கலாம். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதை என்ன ரீசன்ஸு இதுதான் இதுக்கு ரீசன்லாம் சொல்ல முடியாது, பல காரணங்கள் இருக்குது. சில ஒன்று ரெண்டு காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை அவங்களுக்கு நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப நாளாக இருந்தாலும் அதுவும் ஒரு ரீசன். இல்லை அவங்க உடலில் ஏதாவது ரசம் அதாவது கெமிக்கல் சேஞ்சஸ் இருந்தாலும் அதுவும் சில ரீசன்ஸு. ஆனால் இந்த மாதிரி மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா அறிகுறிகள் இருக்குது. அதில் முக்கியமான அறிகுறிகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, அன்றாட செயல்பாடுகளில் திடீர் மாற்றம். அதாவது டெய்லி நம்ம ருட்டீன் லைஃப்பில் பண்ணுறோம் இல்லையா, காலையில் எழுந்திரிச்சோடனே பல்லு விளக்கிறது குளிக்கிறது அப்படின்னு, அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய பின்ன காலையில் எழுந்தோடனே ஒரு மாதிரி லேசியாக இருப்பாங்க, ஐயோ நீ குளிக்கணுமா அப்படின்ற மாதிரி. அது வந்து ஒரு ஒரு இந்த ருட்டீன் ஒர்க்குக்கே வந்து நம்ம அவங்கள பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்கும். அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் எரிச்சல் படுவது, எதுக்கெடுத்தாலும் கோவம் பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒன்றுமே இல்லை, நம்ம போய் சாப்பிட வரியான்னு கேட்போம், ஆனால் அவங்க பார்த்தா திடீர்னு வந்து இப்போ என்ன ஏது அப்படின்ற மாதிரி ஒரு கற்று கத்துவாங்க. இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, இப்போ ஏதோ இது நல்லா இருக்கு இல்லைம்மா அப்படின்னு கேட்டால் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கோவம் இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமாகும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இவங்க படிக்கிற பசங்க ஸ்கூலோ காலேஜ்லையோ படிக்கிற பசங்களாக பார்த்துருந்தாங்கன்னா, படிப்பில் பார்த்தீங்கன்னா பின்னடைவு, பள்ளி ஸ்கூலுக்கு போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, படிப்பில் பின்னடைவு அப்படின்னா சில வந்து நமக்கு நல்ல மார்க் வாங்குறவங்களுக்கு நல்ல டிராஸ்டிக் சேஞ்சஸ் தெரியும். இல்லை ஈவன் நார்மல் மார்க் ஒரு 40-50 வாங்குறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போகமாட்டேன், இப்போ வந்து ஏதோ ஒரு ரீசன் அன்றைக்கின்னு ஏதோ ஒரு ரீசனை கண்டுபிடிப்பாங்க, எனக்கு இன்னைக்கு தலைவலிக்குது, வயித்த வலிக்குது, ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஏதோ ஒரு ரீசன் சொல்லி ஸ்கூலுக்கு போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே இருக்கிறதுக்கு தனியாக உட்காந்துட்டு இருக்கிறதுக்காக பார்ப்பாங்க. அப்புறம் அடுத்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக நேரம் தூங்குவாங்க இல்லைன்னா வந்து தூங்காமல் இருக்கிறது. அதாவது இது வந்து ஒவ்வொரு ஆள் பர்சனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சில பேர் டிப்ரெஷனில் இருந்தாங்கன்னா எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது காலையில் எழுந்திரிக்கிறதே பார்த்தா 10 மணிக்கு எழுந்திரிப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு 12-1 மணிக்கெலாம் போய் திரும்ப படுத்துட்டு திருப்பி சாயந்தரம் எழுந்திரிப்பாங்க. அந்த மாதிரி எவ்வளோ நேரம் தூங்குறோன்னு இல்லாமல் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தூங்கவே மாட்டாங்க. நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட தூங்காமல் உட்காந்துட்டு இருப்பாங்க, கேட்டால் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் இப்போ கொடுத்துருக்கிறது வந்து முக்கியமாக நம்ம வந்து ரெகுலராக நோட்டீஸ் பண்ணக்கூட காரணங்கள். இதில் ஏதாவது ஒன்று தென்பட்டாலோ இல்லை ஒன்று வேறு ஏதாவது இருந்ததுன்னா கூட உடனடியாக நீங்கள் வந்து அவங்கள சைக்கியாட்ரிஸ்ட்கிட்டையோ இல்லை சைக்காலஜிஸ்ட்கிட்டையோ ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க.